அருளுருவாகும் அன்னை ஆதிபராசக்தி தாயின் அருளுரு கருணையால் இந்த நல்ல பதிவை இந்த நல்ல வேளையில் தொடங்குகின்றேன். இறைவா மன நிறைவாய் அருள்வாயாக. இன்று வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு தலைப்பை ஒட்டி பேசியிருக்கின்றோம். குறிப்பிட்ட அன்பர்கள் வந்தவுடன் நம்ம இந்த லைவை தொடங்கிவிடுவோம், சரிங்களா? முதல் கணம் அடியின் பேசுவது உங்களுக்கு தெளிவாக விளங்குதா அப்படின்றதை நீங்கள் சொல்லிடுங்க. எந்த நாட்டில் எந்த பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் தெரிவியுங்க. இன்று வந்து மலேசியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சையான ஒரு சம்பவம், அது வந்து இன்னைக்கு நம்மளுடைய சுவிசன் காஸ்மிக் மிரக்கல் நம்மளுடைய ஃபேஸ்புக் லைக் பேஜ், நம்மளுடைய யூடியூப் சுவிசன் நீங்கள் வந்து அதை பார்க்கலாம். அதில் நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ என்ன சர்ச்சையான விஷயம், அதை ரொம்ப பேர் பார்க்கல நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய அவங்க பேசுகிற விதங்களே வந்து அந்தளவுக்கு ரொம்ப பேருக்கு புரியலை, நாங்கள் அப்புறம் புரிஞ்சிச்சு நாங்கள் அப்படி போயிட்டு. ஒரு பிரியாணி டீலர், சாரி பிரியாணிக் ஹீலர், அவரை பற்றின ஒரு விஷயம்தான் இன்று நம்ம பார்க்க போகிறோம். என்னண்டா, அவங்க ஒரு கருத்தை முன் வச்சுருந்தாங்க, நல்ல விஷயம்தான் இல்லைன்னு இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டா, அதனால தான் அந்த வீடியோ பதிவை நம்ம போட்டிருக்கோம், நம்மளுடைய காஸ்மிக் மிரக்கல் சுவிதன் காஸ்மிக் மிரக்கல்ல நீங்கள் பார்க்கலாம். என்ன சொல்கிறாரு, எதுக்கு இத்தனை கடவுள் அப்படின்னு கேட்குறாரு அவங்க கூட இருக்கிறவங்க. நீங்கள் எந்த கடவுளை வணங்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதுக்கு அவங்க உடனே பதறிட்டாங்க, சூ அப்பளை வந்து கேட்குறாங்க எந்த கடவுளை கும்பிட்ற அப்படின்னா, எந்த கடவுளும் இல்லை அப்படின்றாங்க. அப்புறம் இவரே வந்து சில பேர்கள் சொல்கிறார், ராமாவா அப்புறம் பிள்ளையாரா என்னன்ட்டு சொல்லும் பொழுது உடனே இவங்களும் ஆமாம் அப்படின்வாங்க. எலிஃபன் உங்களுக்கு கடவுளா அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்புறம் உடனே இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அன்பர்கள் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு வர வர இந்த ஏன் சொல்ல வேண்டியது இருக்குன்ட்டா நீங்களே பாருங்களேன். இப்போ இந்த பிரியாணி டீலரோட வீடியோவை 1000 பேர் ஷேர் பண்ணுறீங்க, ஏன் எதுக்கு ஷேர் பண்ணணும்? இவர் எப்படி பேச முடியும், அவர் என்ன கடவுளெல்லாம் அவமதிச்சு பேசிட்டாரு, நமக்கு அப்போ மட்டும்தான் ரோஷம் வரும். அதுக்கு யாராவது ஒருத்தவங்க விளக்கம் கொடுத்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க செய்கிறாங்கண்டா அதை கேட்கறதுக்கு கூட நமக்கு டைம் இல்லை. யாராவது ஒருத்த வந்து காரி துப்பிட்டு போயிடணும், நம்ம மதத்தை நம்மளோட சாமியை நம்ம கோயிலை இழிவாக பேசிடணும், அப்போ மட்டும்தான் நமக்கு ரோஷம் வரும். அதுக்கு யாராவது ஒருத்தவங்க விளக்கமாக ஒரு விஷயம் சொல்லும் பொழுது அதை கேட்கறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது, அதெல்லாம் ஷேர் பண்ண மாட்டோம். இப்படியே நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க தான் போகுது, இன்னும் வருங்காலத்தில் இன்னும் மோசமாக நிறைய நடக்கும், சரிங்களா? பைபிளில் கருத்தில் அழகாக ஒன்று சொல்லுவாங்க, காதுள்ளவன் கேட்க கடவன். அதுக்காக காது இருக்கிறது எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை, என்னத்தை கேட்குறோம் அது ரொம்ப முக்கியம் இல்லை இந்த வாழ்க்கையில். அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாரு அந்த ஹீலர் அப்படின்டா, எதுக்கு இத்தனை கடவுள் அப்படின்ட்டு அந்த அம்மாட்ட கேட்க அந்த அம்மா சொல்லுது, இல்லைங்கய்யா நான் வந்து ஸ்டாரி கதையாக தான் இது பண்ணுறேன். அப்போ நீங்கள் கதையை தான் நம்பிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க கடவுள்னே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சின்ரேலா கதைக்கு போகிறீங்க. அது உடனே இன்னொருத்தர் செருப்பால் அடித்த கேள்வியா இல்லை செருப்பால் அடிக்கணுமா என்னமோ சொல்கிறார். அப்போ உடனே இது ஒரு பெரிய பிரச்சனை இன்னைக்கு மலேசியாவில் போயிட்டுருக்கு, இந்து சங்கம் வரைக்கும் போயிருச்சு இந்த விஷயம். இந்து சங்கத்தில் உட்காந்து அவர் பேசும்போது கூட அவர் கேட்குற மன்னிப்பு எப்படி தெரியுமா, என்னை மன்னிச்சிருங்க நான் செய்தது தவறென்று நான் உணர்கிறேன் ஒப்புக்கொள்கிறேன், இதற்கு மேல் இந்த தவறை நான் செய்ய மாட்டேன், இதுக்கு பிறகு தான் என் மன்னிப்பு மன்னிச்சிடுங்க. இதுக்கு பேர் மன்னிப்பு இல்லை, புரியுதுங்களா? மன்னிப்புலேயும் நிறைய மாதிரி இருக்குது தெரியுமா? இப்போ எப்படின்டா சாப்பிடுங்க அப்படின்ட்டு நான் சொல்கிறேன், எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஐயோ நான் ஐயா சாப்பாடு கொடுக்குறாங்களேன்ட்டு யார் சாப்பிட்ணுன்னு தோணும், இந்தா சாப்பிடு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சி நான் எப்படி சொல்லிவிட்டாரு நம்மளை, புரியுதுங்களா? வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ இந்த கடவுள்லாம் வந்து வெறும் கதை தான், நீங்கள் எல்லாமே வந்து இந்த கதைகளை நம்பிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு கர்மாக்குள்ளே போய் மாட்டிக்கிறதுக்கு சமானம், நாம் எல்லாமே சோல் ஆத்மான்ட்டு. உண்மைதான், நாம் எல்லாம் சோல் தான், இப்போ யார் இல்லைண்டா? இது மகான்களுக்கெல்லாம் தெரியாதா? தெரியுமே. அப்போ எதுக்கு காஞ்சி மகா பெரியவாள் ஆரம்பித்து ஆதிசங்கர மகாத்பாதாலேருந்து ராகவேந்திர சுவாமிலேருந்து எத்தனையோ மகான்கள் இந்த ரூப வழிபாட்டை எதுக்கு முக்கியத்துவமாக கொண்டு வந்தாங்க? நம்ம எல்லாம் ஆன்மாதான்யா. இப்போ அவரே சொல்கிறார்ல, யார் த சோல் அப்படின்ட்டு. அப்போ சோல் எதுக்கு வீட்டில் தங்கணும், எதுக்கியா சோலுக்கு வீடு? நான் கேட்பேன்,
நீங்கள் தான் சோல் ஆச்சு, நீங்கள் எதுக்கு சோறு தின்றீங்கன்னு நான் கேட்பேன். நீங்கள் தான் சோல் ஆச்சு, நீங்கள் எதுக்கு வந்து உடுப்பு போட்டிருக்கீங்க? நிர்வாணமாக தெரியலாமே, உண்மை தானே? அவுத்து போட்டு அம்மனமாக தெரிய வேண்டியதானே? ஆத்மா தானே, ஆத்மாவுக்கு ஏது வெக்கம், மானம், சூடு, சொரணை, குளிர்ச்சி, வெப்பம், நல்லது, கெட்டது, பசி, தாகம், எதுவுமே இல்லாதையே ஆத்மா, எல்லாம் தெரியும். அப்போ இந்த மகான்கள் முட்டாளா அப்படின்னு பார்த்தா முட்டாள்கள் கிடையாது. அப்போ எதுக்கு நாம ரூப வழிபாட்டை முக்கியத்துவமாக கொண்டு வந்தார்கள்? அது இன்னமும் நம்மவர்களுக்கு பெரிய அளவில் வந்து விளங்கல். நமக்கு இந்த மாதிரி சில பேர் பிரியாணி டீலர்கள் வந்து நம்ம சொல்லணும், சாரி, பிராணிக்கு ஹீலர், அவர் வந்து அவர் உணர்ந்ததை சொல்கிறாரு. எல்லாம் எனர்ஜி தான், சோல், நம்மலாம் சோல். இந்த மாதிரி கதைகள்லாம் போய் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க, மாட்டிக்காதீங்க. அவர் அன்பு, உங்கள் மேலே அன்பு அக்கறையில் தான் சொல்கிறாரு. ஆனால் சொல்கிறதுக்கு ஒரு விதம் இருக்குல்ல, சும்மா எடுத்த கவத்தனை வந்துட்டு நீ வந்து ஒரு நாள் கும்பிட்டதெல்லாம் பொய், கல் அப்படின்ட்டு வேலை செஞ்சிருக்க, கும்பிட்டவனுக்கெல்லாம் வேலை செஞ்சிச்ச, கூப்பிட்டவனுக்கெல்லாம் வந்து அருள் பாலிச்சிச்ச, எப்படி கல் வேலை செஞ்சிச்சு? உண்மை தானே? அப்போ வந்து பக்குவம் எடுத்து சொல்லணும். இப்போ வள்ளலார்னு ஒரு பெரிய மகான் அந்த காலத்தில் வாழ்ந்தார். இந்த வீடியோ பதில் ஒரு ஆள் சொன்னார், சிண்ட்ரேலா கதை மாதிரி தான், சிண்ட்ரேலா செருப்பு விட்டு போவாள், ஸோ அந்த செருப்பை வந்து வச்சு வணங்குவாங்களாம். ஆமாம், வணங்கின கதையும் இங்கே உண்டு. ஸ்ரீராமச்சந்திர பிரபு காட்டுக்கு வனவாசமாக போகும்பொழுது அவருடைய செருப்பு இருக்குல்ல, அதை தான் நாட்டை ஆண்டது. செருப்புக்கு அவ்வளோ மரியாதையும் முக்கியத்துவத்தையும் அன்றே நம்மவர்கள் கொடுத்தார்கள். அப்போ செருப்பு வச்சு கூட இங்கே என்ன நடந்திருக்கு, வணக்கம் நடந்திருக்கு. காரணம் செருப்புக்குள்ள இந்த செருப்பை அணிஞ்சிருந்ததில் ஒரு மனுஷன், உயர்ந்த மனிதன். அப்போ அது கட்டுக்கதண்டா அந்த மனசனோட பேரை சொன்னாங்க, எந்த மகிமையும் நடக்காது. இன்னைக்கு எத்தனையோ கோடி பேர் இந்த உலகத்தில் ஸ்ரீராம ஜெயம் எழுதுறாங்க, எத்தனையோ ஆயிரம் பேருக்கு நோய்கள் இருந்த சரி, எத்தனையோ நன்மைகள். அதோட சில வீடியோ பதிவுகள்லாம் அனுப்பியிருந்தேன். எதுக்கு எல்லாம் இங்கே வரீங்க? நீங்கள் ஒரு நம்பிக்கையில் போகும்பொழுது உங்கள் நம்பிக்கையில் நீங்கள் போங்க. எதுக்கு அப்போ இங்கே வந்து இதெல்லாம் வந்து கேட்பானே அப்படின்ற மாதிரி அவர் வந்து கருத்து வைக்கிறார். இது ரொம்ப தவறான ஒரு விஷயமாக இருக்கு. ஏன்னா வள்ளல் ராமலிங்க சுவாமின்னு ஒரு பெரிய மகான், இப்போ தான் வந்து இந்த தைப்பூசத்தில் வடலூரில் அவரோட இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அருட்பெரும் ஜோதி அருள் காட்சியை காட்டுவாங்க, தைப்பூசம் மட்டும்தான் காட்டுவாங்க. இதை பார்த்துட்டு இருக்க நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள், எந்த நாடு, உங்கள் என்ன பேர், உங்கள் பெயர் பதிவிடுங்கள். அப்போது மீண்டும் விஷயத்துக்கு வருவோம். அப்போ அந்த மகானே இறைவன் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்னு சொன்னார். அதற்காக இதெல்லாம் வந்து ஒன்றுத்துக்கும் உதவாது, தூக்கி போட்டுருங்கடா, அப்படிலாம் அவங்கெல்லாம் என்ன பேசுனாங்க. இப்போ வள்ளல் ராமலிங்க சுவாமி கண்ணாடி இருக்குல்ல, அந்த கண்ணாடியில் உட்காந்து தவம் பண்ணும் பொழுது ஆறு திருமுகம் கொண்ட முருகன் காட்சி தந்ததா சொல்றாரு. அவர் சொல்லியிருக்கலாமே முருகன் ஒரு ஒளியாக வந்தான் போனான்னு சொல்லியிருக்கலாம், ஆறு திருமுகம் சொல்லிட்டு இருக்காருல. அவர் பசியில் இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் வீட்டில் சாதம் எடுத்து வைக்க விட்டுட்டாங்க, ஒரு திண்ணையில் இருக்காரு. உடனே அம்மா அவங்க அண்ணியோட வடிவத்தில் வந்து அவருக்கு பிரசாதம் கொடுத்துட்டு போனாங்களாம். சாப்பிட்டுட்டு கையில் இப்போ வந்து அந்த சாப்பாடு இருக்குது, வாயிலையும் இருக்குது, சாப்பிட்டுட்டு அப்படியே திண்ணையில் படுத்துட்டாரு. ஐயோ பிள்ளைக்கு சாப்பாடு எடுத்து வைக்கலன்னு அண்ணி பதறி போய் வராங்க. பார்த்தா அவர் வாயில் இங்கெல்லாம் சாப்பாடு, என்னப்பா சாப்பிட்ருக்க அப்படின்ட்டு. ஆமாம் அண்ணி, நீங்கள் தானே கொடுத்தீங்க அப்படின்ட்டு. அப்போ இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு வச்சுக்குவோமே, எனது எல்லா மதங்களிலும் மார்க்கங்களிலும் வேதத்தின் உச்சமாக சொல்கிறது. அதெல்லாம் பிஹெச்டி, நான் வந்து பிஹெச்டியோட படிப்பை தூக்கி கொண்டு போயிட்டு இன்னைக்கு கிண்டகடனுக்கு போன ஒரு குழந்தைய தூக்கி கொண்டு வந்துச்சு, உனக்கு தெரியுமா அவன் பிஹெச்டினா என்னன்ட்டு, அதாவது இந்த டாக்டர் படிப்பு இருக்கலாமா, அதில் வந்து மனசனை படுக்க போட்டு ஆப்ரேஷன்லாம் பண்ணுவோம் தெரியுமா அப்படின்னா, அதுக்கு என்ன புரியும்? இப்போ அதுக்கு என்ன புரியுமோ அதை சொல்லலாம், புரியுதுங்களா? பாப்பா நீ கீழே விழுந்துட்டேன்னா இந்த மாதிரி மஞ்சள் இருக்குல்ல அது வைக்கலாம், எச்சில் தொட்டு வைக்கலாம், அப்போ அதுக்கு புரியும். நாங்கள் போயிட்டு சொல்கிறேன் பார்த்தியா பிஹெச்டி கதை, அதுவும் உண்மைதான், எனக்கு புரியணுமே. இப்போ புரியாத கூட்டத்தில் போய் நம்ம இதை சொல்கிறேன், அதை சொல்கிறேன், அதை நாங்கள் சொல்கிறேன், நீங்கள் சோல், நீங்கள் ஆத்துமா, இனிமேல் நீங்கள் சோறு சாப்பிடக்கூடாது, உடை அணியக்கூடாது, முக்கியமாக வீட்டில் தங்கக்கூடாது. ஏன்னா அதை உணர்ந்தவங்கெல்லாம் சதாசிவ பிரம்மேந்திரா பெரிய பெரிய மகான்கள் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு மூடிக்கிட்டு போயிட்டாங்க. ஏன் மூடிக்கிட்டு போனாங்கன்னா பேசலை அவங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா தற்காலத்தில் எல்லாருக்குமே, அதாவது படியனுங்க இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னா எல்லாம் தெரியும் அப்படின்னு இல்லை, எல்லாம் தெரிஞ்ச வள்ளல் கூட அப்படிலாம் இல்லை. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு, எல்லாம் தெரிஞ்சாச்சுன்னா மூடிக்கிட்டு அவன் போயிடுவான். ஒன்றும் மூடுறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்குன்னு வாசித்தான். இங்கே நம்ம செய்கிறத தன்மையாக அவன் அவனுக்கு புரிஞ்ச பாணியில் அவனுக்கு புரிஞ்ச பாஷையில் பேசிட்டு போயிட்டு இருக்கும், புரியுதுங்களா? அப்போ இந்த வள்ளல் மகான் எடுத்துக்குவோம். இன்னொரு பெரிய மகான் எடுப்போமே, இந்த ரூப வழிபாடெல்லாம் பொய்,
இதெல்லாம் வணங்குறவனா கேனேன் அப்படின்ட்டா. ராமகிருஷ்ண பரமம்சர்னு ஒரு பெரிய மகான், அவர் என்ன பண்றாரு, தேவி காளி தான் யா உசுறு அப்படின்னு சொல்லி இருந்தார். அந்த மகானுக்கு அந்த அன்னை காட்சி தந்தார். சரிங்களா, அவ்வளோ ஒரு பக்தி, அம்மானுக்கு நீ காட்சி கொடுக்க மாட்டியா அப்படின்ட்டு. அப்போ கூட அவருக்கு இருக்கிற அந்த உயிர்த்தன்மையை பார்த்தா தாய் கத்தியை எடுத்து நேராக வச்சு, இந்த கங்கிட்டு உன்னை பார்க்காத இந்த உயிரும் வாழ்க்கையும் எதக்கம்மா போட்டோம் முடிவுக்கு வராரு. அம்மா வந்து பிடிச்சிட்டாங்க. அம்மாவை பார்த்த வேகத்தில் மனசை சுருண்டு விழுந்துட்டார். அவங்களாம் வாழ்ந்த பூமி தான் பாரத பூமி, பெரிய பெரிய மகான்கள். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, எனர்ஜி எடுக்கிறேன், எனர்ஜி கொடுக்குறேன், சரி சாப்பிடாமல் இருங்கய்யா முடிஞ்சு, அம்மாதான் கொஞ்ச நேரம் அப்படியே மறைஞ்சி காட்டுங்கய்யா முடிஞ்சு, தண்ணீரில் போய் நடங்க போங்க, அம்மாதானே எதுவுமே பண்ணுறதில்ல. கேட்டால் ஆத்மா, ஆத்மா எங்கே இருக்குது, என்னவா இருக்குன்னு யாருக்கு தான் தெரியும், சும்மா சொல்லலாம் ஆத்மா தெங்கு இருக்கு தெங்கு இருக்கு சொல்லலாம், புரியணுமே மக்களுக்கு. ராகவேந்திர சுவாமின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மகான், இந்த ராமகிருஷ்ணருடைய முதல்ல முடிச்சிருவோம். இந்த ராமகிருஷ்ண பரமம்சருக்கு உடனே தேவியின் தரிசனம் கிடைத்தது. அதுக்காண்ட அப்படியே பாலங்கள் போய்கொண்டு இருக்கு. விவேகானந்தருக்கு யாரை பார்த்தாலும் ஒரு கேள்வி, அவர் ரொம்ப பிடிச்சி வருவார். அவர் யாரை பார்த்தாலும் ஒரு கேள்வி, நீங்கள் கடவுள் பார்த்துருக்கீங்களா, எவன் ஊர் முழுக்க இருக்கிற எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, கடவுளை உணர முடியும் அப்படின்ட்டு. ஆனால் விவேகானந்தர் இந்த கேள்வியை கிட்ட ஊரெல்லாம் ரவுண்ட் அடிக்கிறார், கடவுளை பார்த்துருக்கீங்க கடவுளை பார்த்துருக்கீங்க. அப்போ தான் ராமகிருஷ்ண பரமம்சரை பார்க்குறார். பார்த்தோன்னே நீங்கள் கடவுளை பார்த்தீங்களான்ட்டு. ஆமாம், நீ என்னை எப்படி பார்க்குறியோ நான் உன்னை எப்படி பார்க்குறனோ அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. நானும் பார்க்கணும் முடியுமா அப்படின்னு பார்க்கணுமா, திடீர்னு எதிர்பாராத நேரத்தில் ராமகிருஷ்ண பரமம்சர் அப்படியே ஜம்ப் அடிச்சு ஒரு உத யாருக்கு, விவேகானந்தர். விவேகானந்தர் பார்த்தீங்கன்னா நல்ல பாடசாரியா சிங்கப்புள்ள நல்ல ஓட்ட சட்டமாக வந்திருக்கு. அப்படி ஒரு உத தான் மயங்கி விழுந்துட்டாரு, என்ன நடந்துச்சுன்னு சுற்றி இருந்தவங்களுக்கு தெரியல. அந்த நிமிடம் ஒரு சமாதியாக இருக்கு வந்துருச்சு. அப்போ தான் எழும்பி பார்த்தது சாதாரண மகான் இல்லை, அவர் மூலிமா நமக்கு கிடைச்சதும் பெரிய விஷயமாடா அப்படின்ட்டு அன்னையோட சீடா. புரியுதுங்களா? அப்போ இந்த தேவியோடைய தரிசனம் இந்த ராமகிருஷ்ண பரமம்சருக்கு கிடைச்சது எவ்வளோ பெரிய உண்மை தெரியுங்களா? அதை சுவாமி விவேகானந்தர் உலகம் முழுவதும் பறைசாற்றுறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமாக ராகவேந்திர சுவாமி, நிறைய அற்புதங்களை செய்த மகான். இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே, ஏன்னா அவர் அதில் செய்து காட்டினார். இந்த பிரியாணி டெய்லர் இருக்கார்ல, ராமர் வந்து அம்பு விட்டார், இந்த கதை வந்து ரொம்ப டூப்பு கதை மாதிரியே, எல்லாம் கதைக்குள்ள எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ட்டு. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி நிறைய அற்புதங்களை செய்கிறாரு. பக்தர்கள் வந்து கேட்குறாங்க, சுவாமி என்ன அற்புதம் இது உங்களோட? என்னுடைய அற்புதம் இல்லப்பா, நான் வணங்கும் என் மூலராமர் இந்த அற்புதத்தை நிகழ்த்துகிறார் அப்படின்னு சொன்னார். அதுதான் மகான்கள். அப்போ ராமர்கிட்ட ஒன்றும் இல்லைண்டா, எதுக்கு ராகவேந்திர சுவாமி அவரை வணங்கியிருக்கணும், எப்படி இத்தனை மிரக்கள் நடந்துச்சு, பேசுகிறாங்களே இன்னைக்கு என்னென்னமோ பேசுகிறாங்கய்யா, அன்னைக்கு ஒரு சொடக்கில் ராகவேந்திர சாமி பண்ணதை இன்னைக்கு பண்ண சொல்லுங்கய்யா. எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் எத்தனையோ பேர் முடியாமல் இருக்காங்க, போய் எல்லாத்தையும் தட்டி எல்லாத்தையும் எழுப்பி விட வேண்டியதானேயா, இவ்வளோ பேசுகிறதுக்கு உண்மை தானே, எதுக்கு பேசி 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 இப்படி போவானே. ஸோ ஆகையால் ராகவேந்திர சுவாமி அவ்வளோ அற்புதங்களை செய்தும் இது என் மூலராமர் செய்தார். இது என் மூலராமருடைய மகிமை. ராமநாமத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு சாநித்தியம் இருக்குது. இந்த ராமன் யார்? இந்த ராமநாமத்துக்கு என்ன சக்தி? சின்ன அறிவிப்பு, இந்த வருகின்ற 31 தேதி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்பு இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு அதுக்குண்டான முழு விவரங்களையும் வந்து தருவாங்க. 3 பாடங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து போகும். ரொம்ப அற்புதமான ஒரு வகுப்பு அது. நிறைய விஷயங்களை நம்ம அதில் சொல்லிக் கொடுப்போம். ஏன் அந்த மாதிரியான வகுப்புலாம் நடத்துகிறோன்னா, நிறைய மக்கள் அறியாமையில் தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு யாராவது ஒரு வீடியோ போடுறாங்க, ஒரு ஆடியோ போடுறாங்க, உடனே குழம்பிடுறாங்களே. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச நன்மைகளை சொல்லிதான், எல்லாம் தெரிஞ்சவங்க அப்படின்றல, ஆண்டவனோட பாதத்தில் ஒரு சின்ன வேலைக்காரன் அவ்வளோதான், மற்றபடி எல்லாம் தெரிஞ்சவன் அப்படின்லாம் இல்லை. முடிஞ்சதையும் தெரிஞ்சதையும் சொல்லிக் கொடுக்குறோம் மனசார, அவ்வளோதான். விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்குங்க, அவ்வளோதான் விஷயம். வகுப்பை பற்றி விவரம் தெரியறவங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுத்துட்ருப்பாங்க, அந்த லிங்க்கில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இப்போது நம்ம ஸ்ரீராமநாமத்துக்கு நம்ம போகலாம். சரிங்களா?
இந்த ஸ்ரீராம நாமத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தியா அப்படின்ட்டா? ஆமாம், அவ்வளோ பெரிய சக்தி தான். நம்மள ஆளுங்க வந்து ரொம்ப காலமாக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது அழகாக வந்து லிகித ஜபம்லாம் எழுதுவாங்க. இந்த ராம நாமத்துக்கு அவ்வளோ பெரிய மகிமை நீங்கள் சொல்லி வாங்க, அவ்வளோ பெரிய நன்மை நடக்கும். எப்பேற்பட்ட கிரக கோளாறாக இருந்தாலும் மாறும். வாழ்க்கையில் பிரச்சனையா சொல்லுங்க, திருமண வாழ்க்கை பிரச்சனையா சொல்லுங்க, குழந்த பாக்கியம் இல்லையா சொல்லுங்க, ராமா ராமா என்று சொல்லுங்கள், மாறும். ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியுடைய பலம் எங்கிருக்கிறது? ஸ்ரீ ராமநாமத்தில் ஒளிந்திருக்கிறது. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி அத்தனை அற்புதங்களில் எழுதியிருக்கிறார். மகிம் எங்க இருக்குன்னா ராமநாமம். யோகிராம் சுரத்குமார் ஒரு பெரிய மகான், அவர் நடத்திய அத்தனை அற்புதங்கள் இங்க ராமநாமத்தில். சரி, ஒன்றுமே இல்லாமையா அந்த ஆளோட நாமத்தை சொன்ன இவ்வளோ நடக்குது, இப்படி இப்படின்ட்டு பிரியாணி டில்லர்லாம் இப்படிலாம் செய்யும் பொழுது நமக்கு இப்படிலாம் கேட்க தோணுது, உண்மைதானே? ஒன்றும் இல்லாத ஆளோட பேரை சொன்னால் எப்படியா அதெல்லாம் நடக்குது, உண்மை தானே? நம்ம ஆளுங்க இப்படிலாம் பார்க்கறது இல்லை, கேட்கறது இல்லை. ஏதாவது ஒரு தப்பு பேசுகிறாங்கன்னா உடனே அவங்கள பற்றி போட்டுக்கிட்டு நீ அப்புறம் அப்படி பேச முடியும் அப்படின்னு. நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டில் நிறைய பிள்ளைங்க இருக்குங்க, உண்மை தானே? எத்தனை பிள்ளைங்க முறையாக உட்காந்து ராமநாமம் பண்ணுது. இதை பார்த்துட்டு இருக்கிற எத்தனையோ பெற்றவங்ககிட்ட கேட்குறேன், உங்கள் பிள்ளை சின்ன வயசுலேருந்து எந்தையாவது ஒரு மகானோ இல்லை ஒரு ஆண்டவனோ என் தந்தை எனக்கு செஞ்சாங்க, வீட்டில் நிறைய மகான்களை வைத்து தான் மகான் பாருப்பா, இந்த மகானோட நாமத்தை நீ சொல்லு, இவங்க தான் சொந்தம்னாரு, நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி உங்கள் பிள்ளைங்க சின்ன வயசுலேயே இருக்கும்போது ராமநாமத்தை சொல்லிக் கொடுங்க, இல்லை வந்து சிவாய நாம சொல்லிக் கொடுங்க, ஏதோ ஒன்றுங்க சொல்லிக் கொடுங்க, அப்போ தான் அவன் உருப்பிடுவான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 18-19 வயசாச்சு இந்த தரிதலே ஆச்சுன்னு சொல்லிட்டு நிறைய கால்லாம் வரும், என் பிள்ளை இப்படி போயிட்டான், அவன் பிள்ளை இப்படி போயிட்டான், மாற்றி கொடுங்கயான்ட்டு. நீங்கள் சின்ன வயதுலேயும் இந்த என்ன பண்ணீங்க, ஒன்றும் பண்ணலை, அப்போ எதுக்கு இந்த பிள்ளைய நீங்கள் பூமி கொண்டு வரீங்க, உண்மை தானே? பத்துக்கிற உங்களுக்கு தாங்க பொறுப்பு. சும்மா என்ன போனோம் படுத்தோம் பிள்ளைய பத்தோம் வந்தோமா, இது வாழ்க்கையாது. நாய் பண்ணுது பூனை பண்ணுது நம்மளும் அதுதான் பண்ணுறோமா? இப்படி இல்லைங்க வாழ்க்கை. இந்த பிள்ளைங்களுக்கு தேவன் நாங்கள் நல்ல நாமத்தை சொல்லிக் கொடுத்தான், அவன் பக்தி சிரத்தையோ ஒரு மகானையோ இல்லை தெய்வத்தையோ வச்சு அடிப்படையாக வரும்போது அவனுக்கு சாந்தம் பக்தி நன்னெறிகள் எல்லாமே வரும், நல்லா வருவான், உருப்பிடுவான். அதெல்லாம் முத்தி போய் அது எல்லா கெடுதலையும் கற்றுக்கிட்டு உட்காந்துருக்கும். அப்போ போய் நான் மாத்திரேன், நான் என் பிள்ளைய திருத்துட்டா? முடியாது, ஏதோ தெய்வ நாமத்தெல்லாம் நடக்கலாம். நீங்கள் அப்போ போய் நடக்கிறீங்க, போய் மாத்திரன் கேத்துறேன்ட்டு என்ன மாற்ற போகிறீங்க நீங்கள்? ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுடைய நாமத்தை பார்த்தீங்கன்னா நாராயணா என்றதுலேருந்து ராவையும், நமச்சிவாயா என்கின்ற நாமத்திலிருந்து மாவையும், இது இரண்டையும் இணைக்கும் பொழுது ராமா என்ற நாமம் உதயம். அப்போ ஸ்ரீராமருக்கும் அடுத்து நாராயணருக்கும் சிவபெரும்பொருளுக்கும் இந்த நாமம் ராமநாமம், சரிங்களா? இதை சொன்னால் அவ்வளோ விஷயம் நடக்குங்க. ஏன்னா அத்தனை மகான்களும் சொல்லியிருக்காங்க. லாஹரி மகாசாயா யார் தெரியுமா? மகா அவத்தார் பாபாஜியுடைய நேரடி சீடர், அவரும் அதை தான் வலியுறுத்துறாரு. ஆனால் நமக்கு என்ன தெரியுமா, அதெல்லாம் பண்ணுறதுக்கெலாம் நேரம் இல்லை. எங்கேயாவது ஒரு மந்திரவாதியை தேடி போயிடணும் நம்மளுக்கு, நம்மளுக்கு அதுதானே கை வந்த கலை, மந்திரவாதிகிட்ட போனோமா, நாலு பேரை பேச விட்டோமா, இப்படி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாம் உட்காரணும், ஸ்ரீராமநாமத்தை செய்யணும், ஒவ்வொரு நாளும் அவன் அவனுக்கு வேலை இருக்குது. கெட்டதெல்லாம் நம்ம சொல்லணும்னு வைங்களா, நம்ம சமுதாயத்திட்ட போயிட்டு நீ அன்னாட ராமநாமம் சொல்லுனா இப்போ இந்த நேரம் கேட்டுட்ருக்குமோ அவன் சொல்லுவான் பாருங்களேன், ஓ எனக்கு வேலைன்ட்டு ஒரு நாளைக்கு சாவு வந்துடுமே, சாவு வர்றதுக்கு முன்னுக்கு நாலு புண்ணியத்தை தேடி வைக்கணும்ல, அதுக்கு தானே ராமநாமம் இந்த மாதிரியான நல்ல நாமங்கள். சரியா பிள்ளைங்களுக்கு நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் சாமி பேர் வச்சாங்க, ஆபத்து நேரத்தில் திடீர்னு உசுறு போகிற நேரத்தில் கூப்பிடும் போது கண்ணா கிருஷ்ணா ராமான்னு கூப்பிடும் போது அந்த ஒரு ஆத்மா வந்து நிற்கும். அப்போ நம்ம கூப்பிட்றது அந்த மனசனா தான், ஆனால் நம்ம கூப்பிட்ட பேர் கடவுளுக்கு சொந்தம், கடவுளாக பார்க்குறதுக்கு சொந்தம். அப்போ என்ன நடக்கும், அவங்களோட அருள் கிடைக்கும், அந்த அருளையிலையாவது இவங்க நல்ல நிலைக்கு போக மாட்டாங்களான்ட்டு. ஆனால் இங்கே பேசுகிற பெரும் கூட்டமெல்லாம் நாங்களும் பார்த்துட்டேன், ஹிந்து மதத்தையே வச்சு தான் பேசுகிறாங்க. போய் ஒரு கிறிஸ்தவத்தை பேசுகிறாங்களா? பேச மாட்டாங்க. ஒரு இஸ்லாத்தை பற்றி பேசுனா பேச மாட்டாங்க. ஏன் பேசுனா வெட்டி போடுவாங்க, புரியுதா? அப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா பொதுவாக பேசுங்க பார்ப்போம் அப்படின்றது தான். ஸோ ஆகையால் ராமநாமத்தை இன்றையிலிருந்து தாராளமாக செய்யுங்க, எழுதுங்க. வலது கை பழக்கம் உடையவர்கள் இடது கையில் எழுதுங்க, இடது கை பழக்கம் உடையவர்கள் வலது கையில் எழுதுங்க. ஒவ்வொரு நாளுமே உங்கள் பிள்ளைக்குன்னு ஒரு ஜபமாலை, ஒரு துளசி மாலை ஏதோ ஒன்று வாங்கி கொடுங்க. கொடுத்த அந்த பிள்ளைய தாடா ராமநாமத்தை ஜெவி, தான் அந்த சிவநாமத்தை ஜெவி, ஜபிச்சுட்டு வா உனக்கு சோறு, உருவாக்குங்கய்யா. அப்போ தான் இந்த மாதிரி பிரியாண்டிலர்லாம் பேச மாட்டார்,
பிராணி கீழர். ஸோ ஆகையால் இறைவனுடைய நாமத்தால் எனக்கு அவரை சாடி பேசணும் அதெல்லாம் என்னுடைய நோக்கம் கிடையாது. ஆனால் அவங்களுக்கெல்லாம் தெரியுன்றதை தான் பேசுகிறாங்க அப்படின்டா, எனக்கு எல்லாம் தெரியும், நான் கடவுள்கிட்ட நேர் வழி காட்டுறேன். ஏன் காஞ்சி மகா பெரியவாக்கு தெரியாதா நேர் வழி காட்டணும், இந்த ராகவேந்திர சாமிக்கு தெரியாதா நேர் வழி காட்டணும், ஞானானந்த சுவாமி என்ற பெரிய மகான் 1200 வருடம் வாழ்ந்த ஒரு பெரிய மகான், அவருக்கு தெரியாதா நேர் வழியை காட்ட. நபிகளார் அற்புதமான விஷயங்களை சொன்னாங்க, உலகத்துக்கு கொஞ்சம் தான் போய் சேர்ந்துச்சு. அதே மாதிரி கிருஷ்ணன் வந்து பகவத்கீதை மூலியமாக நன்மைகளை கொடுத்தார், அதுவும் ஒரு அளவுக்கு போச்சு. பைபிள் மூலியமாக இயேசுநாதர் ஒரு நன்மை கொடுத்தார், உலகத்துக்கு கொஞ்சம் போச்சு. இப்படி இந்த உலகம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒவ்வொருத்தர் கொடுத்த வேதங்களும், புத்தர் பெருமான் கொடுத்தது, எல்லாருமே சீக்கிய மகா பெரியவா கொடுத்தது, எல்லாமே போய் சேர்ந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் அஞ்சு கொஞ்சமாக அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இங்கே யாருமே 100% வந்து இந்த உலகத்தை பெருசாக மாற்றிட்டேன்னு இல்லை, மகான்களாலேயே முடியல. சரிங்களா, வள்ளலார் தெளிவாக சொல்லுவாங்க, கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கடை மூடிவிட்டேன். போங்கடாடி, நான் கடை விரித்து எவ்வளோ நாள் தாண்டா நான் சொல்கிறது அறுப்படைஞ்சது ஆண்டவர், உங்களுக்கு புரிஞ்ச பாடம் கிடையாது, ஆளை விடுற சாமின்னு போயிட்டார். ஸோ அதனால் தயவு செய்து ஒவ்வொருத்தவங்களும் நல்ல பக்தி சிரத்தையோடு இருங்க. முதல் விஷயம், எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த நாமமாக இருந்தாலும் சரி, அதை முழுமையாக பிடித்து கொள்ளுங்க. முக்கியமாக உங்கள் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க, அப்போ தான் அவன் நல்ல பிள்ளையாக வருவான், அப்போ தான் அவள் நல்ல பிள்ளையாக வருவான், அப்போ தான் இந்த உலகத்துக்கும் நாட்டுக்கும் எல்லாத்துக்குமே நன்மை. ஒரு பிள்ளைய ஒரு அம்மா உருப்படியாக வளர்க்கலன்னு வைங்களேன், நாளைக்கு அவன் யார் வீட்டுக்கு போகிறாலோ அவன் கூட ஒருத்தி ஒருத்தன் சேருவான்ல, அவன் வாழ்க்கை கொய்ந்தான். அதே மாதிரி ஒருத்தன் இருக்க ஒரு பையனை ஒரு அம்மா ஊதாரிதனமாக வளர்க்குறான், பெரும்பகுதி இன்றைக்கி தாய்மார்கள் இப்படி போயிட்டாங்க, அப்போ என்ன நடக்கும், அவன் ஒரு வீட்டுக்கு போய் ஒரு பிள்ளை எடுக்கிறானா அந்த பிள்ளை அந்த குடும்பம் எல்லாம் உதறி போயிடும். அப்போது தயவு செய்து முத்தி போனதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த நீங்களாம் மாற்றுறதுக்கு பதிலாக கொஞ்சம் நல்லா இருக்கும் போது எல்லாம் மாற்றி வைங்க. அடுத்து உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக சொல்லி வைத்தாயிடுச்சு. ராகவேந்திர சுவாமி பெரிய பெரிய மகான்கள் எல்லாமே இந்த நாம ரூப வழிபாட்டை முதலில் கொண்டு வந்தார்கள். காரணம், மனிதனின் மனம் முதலில் பக்குவப்பட வேண்டும். சில மார்க்கங்களில் சொல்வது உண்டு, என்ன நாங்களாம் வந்து டேரக்டாக வணங்குறோம், உங்களுக்கெல்லாம் என்ன உங்களாலலாம் முடியலை, உங்களோட மனசெல்லாம் ஒன்றும் பக்குவம் ஆகலை அப்படின்றலாம் சொல்லுவது உண்டு. அது அப்படி அல்ல, நீங்கள் நிறைய மார்க்கங்களை அந்த மாதிரி சொல்கிறவங்களே கொஞ்சம் ஒத்து கவனிச்சிங்கன்னா அவங்களே ஏதாவது ஒன்று ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஏதாவது ஒரு திசையை ஃபோக்கஸ் பண்ணலாம், ஏதாவது ஒரு பொருளை ஃபோக்கஸ் பண்ணலாம், அப்போ எங்கேயோ ஒரு ஃபோக்கஸ் இருக்குது. அப்போ அதுதான் ஒருநிலைப்படுத்துகிறது மனிதனின் மனது. சும்மா அப்போ எல்லா திசையும் நோக்கிட்டு உட்காரலாமே, உண்மைதானே? இப்போ இஸ்லாத்தில் ஒரு பிரார்த்தனை வைக்கும் பொழுது கௌபா எங்கே இருக்கோ அந்த திசையை தான் நோக்கணும், ஏதாவது ஒரு முறை புரியுதுங்களா? ஏன் இஷ்டத்துக்கு நான் ஒரு திசையை நோக்கிக்கிட்டு நம்ம ஒரு பிரார்த்தனையை போட்டுட்டோம்னா முடியுமா? இப்போ எல்லாத்துக்குமே ஒரு முறை இருக்குது. அப்போ எக்கையோ எத்தனையோ மயிலுக்கு அப்பால் இருக்கிற ஒரு கௌபாவை இங்கேருந்து நான் நோக்கினா அப்போ அது எனக்கு பழிக்கமன்ற ஒரு நம்பிக்கை தானே? இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் இது பழித்தமாகுது, என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறதுன்ற நம்பிக்கை தானே? அப்போ அதெல்லாம் பொய் இல்லையே. அதே மாதிரி ராமநாமமும் சரி, இந்த உருவ வழிபாடும் சரி, அது அவங்கவுங்க மனசு பக்குவமாகணும். அதனால தான் அந்தந்த மாலையை போட்டால் அந்தந்த தெய்வத்தை பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், வாங்க சிவா, வாங்க சக்தி, முருகா வாயா, கந்தா வா, ஐயப்பா உட்காருங்க, இப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ஸோ ஆகையால் அனைவரும் நல்லா இருக்கணும். இந்த நல்ல பதிவை அனைவருக்கும் கொண்டு போய் சேருங்க. எந்தெந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்கன்றதை பதிவிடுங்கள். இவ்வளோ நேரம் அடியனோடு இணைந்திருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த 31 தொகுதி நம்ம மனதை பற்றிய அற்புதமான ரகசியம், செல்வ வளங்களை பற்றிய அற்புதமான ரகசியங்களை பற்றி இந்த 31 தொகுதி வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். உலகம் முழுவதும் நீங்கள் எந்த நாட்டில் வேண்டுமென்றாலும் இருக்கலாம், உங்களுடைய வேலைகள் என்ன வேணாலும் இருக்கலாம், வேலைகள்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு இருக்கிற ஃப்ரீ டைமில் நீங்கள் இந்த பாடங்களை கேட்டு கற்றுக்கொள்ளலாம். சரிங்களா, ஒவ்வொரு நாள் பாடத்தையும் ஒரு குறிப்பிட்ட டைமில் நம்ம அனுப்பிடுவோம், உங்களுடைய ஓய்வு நேரத்தில் நீங்கள் கேட்டுட்டு உங்களுக்கு அதில் ஏதாவது விளங்கலைன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா நாம் உங்களை கைட் பண்ணுவோம் நேரடியாக. இப்படி தான் 3 பாடங்கள் போகும், 31, 1, 2 என்ற 3 இந்த வகுப்பு போகும், வாட்ஸ்அப் ப்ரோக்ராம். ஸோ ஆகையால் நீங்கள் உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் கற்றுக்கொள்ளலாம். 0198878688 என்ற தொடர்பு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். +6019887868 என்ற தொடர்பு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் அடியனோடு இணைந்திருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த பதிவை அனைவருக்கும் பகிருங்கள். மே காட் பிளஸ் யூ. சிவோகம்.